ஆசை தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். இது தமிழோசை. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இந்திய அரசின் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற சாதனை படைத்த கரூர் மாவட்டம் கா பரமத்தி ஆதியப்ப கவுண்டன் வலசைச் சேர்ந்த செல்வி அபிநயா ஐஏஎஸ் அவர்கள். வணக்கங்க. வணக்கம் சார். மிகவும் சந்தோஷங்க. ஒரு கரூர் மாவட்டத்திலிருந்து இப்படி ஒரு உச்சத்தை தொட்ட உங்களை ஆசை தொலைக்காட்சி சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம். உங்களால் கரூரே பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நிஜம். உங்களை பற்றி ரொம்ப தெரிந்து கொள்ளலாம் என்று கரூரில் உள்ள மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லோருமே ஆர்வமாக இருக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய அதிசயம் என்னென்னா, நாங்கள் இப்போ கரூர்லேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே அந்த தேடுதல் இருக்குது பாருங்கள், இறை தேடல் மாதிரி உங்கள் ஊரை தேடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில், ஒரு குக்கிராமத்தில்னு கூட சொல்லலாம், இந்த கிராம சூழலை நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல. அதாவது சார் சொன்னார், ஆதியப்ப கவுண்டன் வலசு அப்படின்னு இந்த ஊரை தேடுறக்கே ஒரு பெரிய தேடலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே அது உண்மைதான். இந்த ஊர் பேரை சொல்லி யாருக்கிட்டையும் கேட்டாலே தெரியாது, ஏன்னா அப்படி ஒரு குக்கிராமம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேருந்து வசதி இருக்கிறப்பவே இந்த ஊருக்கு பேருந்தெல்லாம் எதுவுமே வராது. நார்மலாக பீப்புள் வந்து அவங்களோட ஓன் வெஹிக்கல்ஸ் தான் ஏதாவது டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கணும். அப்படி ஒரு கிராமம் தான், அதாவது 300 கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹேம்லெட் வில்லேஜ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி ஒரு ஹேம்லெட் வில்லேஜ் தான் இந்த ஆதியப்ப கவுண்டன் வலசு அப்படிங்கிறது. நான் பிறந்தது படித்தது எல்லாமே இங்கே தான். இந்த ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது கொஞ்சம் ஒரு ட்ரை லேண்ட் வச்சுக்கலாமே, ரெயின்ஃபெட் பேஸ் பண்ண அக்ரிகல்ச்சராக மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாமே சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரியாக தான் இருக்கணும். அக்ரி தான் இங்கே இருக்கவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம். இப்போ உங்கள் கிராமத்தை பற்றி அற்புதமாக ஒரு வர்ணனை சொன்னீங்க, இந்த விவசாயம் சார்ந்த கிராமம் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். என்னோடய குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா அப்பா அண்ணன் ஒருத்தர், அதுக்கடுத்து ரெண்டாவது பொண்ணாக நான் வந்திருக்கேன். அம்மா அப்பா ரெண்டு பேர்த்தோட இதுவே வந்து விவசாயம் தான். விவசாயம் சார்ந்த ஊரே விவசாயம் தான். ஊரே விவசாயம், அதாவது இங்கே லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக இல்லை. விவசாயம்னாலும் இதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இன்டகிரேட்டர் ஃபார்மிங்னு வச்சுக்கோங்களேன். வெறும் மண்ணிலேருந்து போடுற அதாவது பயிர்கள் மட்டும் கிடையாது, ஆடு மாடு கோழி இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விவசாயம். அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கவங்களோட சோர்ஸ் ஆஃப் அதாவது இன்கம் நீட்ஸை வந்து மீட் பண்ண முடியும். ஏன்னா வந்து நமக்கு மூணு போகம் விளையிற காடு கிடையாது இங்கே எதுவுமே. மழை வந்தால் அதுக்கேற்ற மாதிரி விளையிற நிலம் தானே தவிர மூணு போகம் விளையிறது கிடையாது. அடுத்து நொய்யலா அது பிரச்சனை உங்களுக்கும் தெரியும், அதனால கொஞ்சம் லேண்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆன இடம் இந்த ஊர். ஹைலி பொல்யூட்டட். ஆமாம், அதனால உங்களுக்கு தண்ணி எல்லாமே கொஞ்சம் சால்ட்டாக தான் இருக்குது, உப்பாக தான் இருக்குது. அதனால வந்து கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால கூடவே வந்து ஆடு மாடு இந்த மாதிரி அதே சார்ந்த இன்கமும் சேர்ந்து தான் வந்து ஃபேமிலி ரன் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி இங்கே இருக்க ஃபேமிலிஸ் எல்லாருமே இந்த மாதிரி இருக்கவங்க தான். அப்பா அம்மா ரெண்டு பேரும் விவசாயம், அண்ணா வந்து பிகாம் பண்ணாங்க, பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தான் வந்து பயங்கர மோட்டிவேட்டர் சப்போர்ட்டர் இந்த ஜேர்னியில், த்ரூ அவுட் த ஜேர்னி. அம்மா அப்பாவுக்கும் அம்மா அப்பா எல்லா அதாவது அம்மா அப்பா அண்ணா மூணு பேருமே பயங்கர சப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் படின்னு சொல்கிறதுக்கு முதல்ல ஒருத்தர் இருந்தால் தானே நம்மளால் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். அப்படி தான் என் ஃபேமிலி மெம்பர்ஸு. ஸோ அதில் எஸ்பெஷலி அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது படிக்கிறதுக்கு படிப்பையும் தாண்டி உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் வேணும், அது எல்லாமே அமைச்சு தந்தது அண்ணான்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது பொண்ணு, நான் வந்து ஆசைப்பட்டது எதையுமே வீட்டில் வந்து வேணான்னு இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே கிடையாது. அதே மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு சுதந்திரமும் கொடுத்தாங்க. நான் வந்து போய் படிக்கணும் இல்லை இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா வீட்டில் என்றைக்குமே அப்போஸ் பண்ணதில்லை, பரவாயில்ல பண்ணு. அந்த மேபி அவங்க வச்சிருந்த அந்த நம்பிக்கை தான் இந்த சாதனைக்கு காரணம்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஸ்கூலிங் பற்றி சொல்லுங்கள், எங்கே படித்தீர்கள்? என்னோட படிப்பு பற்றி சொல்லணும்னா, ஒன்றாவது ரெண்டாவது அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஒரு பிரைமரி ஸ்கூல், அதாவது பூமாண்டபாளையம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. இல்லை எதுவுமே கொஞ்சம் தூரம் தான், அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. அதாவது பூமாண்டபாளையம் ஸ்கூல் அப்படிங்கிறது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற பக்கத்தில் இருக்கும் அரை கிலோமீட்டர் இருக்க ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட். என்ன ஆயிடுச்சுன்னா, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸே நம்பர்ஸ் அந்தளவுக்கு இல்லை, ஸோ ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆலாம்பாளையம் அப்படிங்கிற ஸ்கூலுக்கு நான் போனேன். 3, 4, 5 அது மூணுமே அந்த ஸ்கூலில் பண்ண, ஆலாம்பாளையம், அரசு ஆரம்ப பள்ளி. தென் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பரமத்தி தான் வந்து எனக்கு ஹையர் செகண்டரிக்கு நான் போகணும். ஸோ அதனால 6, 7, 8, 9, 10 இது இந்த 5 வருஷமே வந்து ஹையர் செகண்டரிக்காக நான் பரமத்தி போனேன். இது வந்து இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ், உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த வழியாக தான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க. எப்படி போனீங்க, வண்டி வச்சுருந்தீங்களா இல்லை அண்ணன் கொண்டு வந்து விட்டாரா? அப்போது சைக்கிள் எனக்கு ஓட்ட தெரியும். ஸோ நான் 6th to 10th வரைக்கும் சைக்கிளில் ஸ்கூல் போயிட்டு வந்துடுவேன். அது ஒன்றும் அதாவது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சனால நான் சைக்கிள்லேயே போயிட்டு வந்துடுவேன் 10th வரைக்கும். படிக்கிற காலத்தில் நம்ம பிற்காலத்தில் கலெக்டர் ஆகும், டாக்டர் ஆகும்னு பல கனவுகள் இருக்கும். உங்கள் கனவு என்னவாக இருந்தது?
எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இது வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஆம்பிஷன். என்னோட சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஆசை வந்து நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறத என்னோட சின்ன வயசுலேருந்தே ஆசை. அதாவது அது ஐஏஎஸ்னு எனக்கு சொல்ல தெரியாதப்போ, அப்போ சின்ன வயசில் கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே ஆசை. ஏதேனும் ஒரு தாக்கம் இருக்கணும், இல்லாட்டி அந்த வார்த்தை உங்கள் ஆள் மனதிலிருந்து வந்திருக்காது. யார் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது? கண்டிப்பாக அந்த தாக்கத்துக்கு அம்மாவை சொல்லலாம். அம்மா ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ படிச்சுட்டு இருக்கும்போது தோட்டத்தில் ஏதோ நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. ஏதோ பற்றி அம்மா எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கலெக்டராக இருந்தால் தான் பண்ண முடியும், அவர் தான் இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏற்பட்ட தாக்கம் அந்த அப்போ நம்ம கலெக்டராக இருந்தால் பண்ண முடியும், அப்போ கலெக்டராக இருக்கிறோன்னா அதை அந்த விஷயம் வந்து என் மனசில் ஆளை நல்லா பதிஞ்சிருச்சு. அப்போருந்து யார் என்கிட்ட என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டாலே நான் கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் டுவெல்த்து வரைக்கும் எப்படி படிக்கணும் எதில் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. பட் சின்ன வயசுலேருந்தே அந்த ஆசை எனக்கு கலெக்டர் ஆகணுங்கிறது. அதோட ஒரு தேடல் வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்தது தான் அந்த ஐஏஎஸ்க்கான ப்ரிப்பரேஷனுக்கான தேடல். கரெக்ட். கலெக்டர் ஆகணுங்கிறது ஒரு ஆசை, ஒரு திரைப்படத்தில் வர்ற கேரக்டரோ அல்லது நீங்கள் சந்தித்த ஒரு கலெக்டரோ, அந்த பிரம்மாண்டம் அந்த மதிப்பு மரியாதை அப்படி யாரேனும் உங்களை ஏற்படுத்தினாங்களா? நீங்கள் பேப்பரில் பார்த்துருக்கலாம் ஒரு சில கலெக்டர்களின் அந்த சாதனைகளை எல்லாம், அப்படி ஏதேனும் ஒரு சம்பவம் இருக்கா? அப்படின்னு என்னால் குறிப்பிட்டு இந்த சம்பவம் அப்படின்னு சொல்ல முடியல. ஆக்சுவலாக ஆசை ஏற்பட்டதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து அம்மா தான். சின்ன வயசில் அவங்க சொன்ன ஒரு இன்சிடெண்ட், அது என் மனசு நல்லா பதிஞ்சது. அந்த கலெக்டருங்கிற வார்த்தை எனக்கு நல்லா பதிஞ்சிருச்சு என் மனசில், ஆள் மனசில். ஸோ எப்போ கேட்டாலும் நான் கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும், அது ஏதோ உயரிய பதவி, அது இருந்தால் நிறைய செய்ய முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அதை வச்சுக்கிட்டே என்னோட தேடல் ஆரம்பிச்சது. அதுதான் மிகப்பெரிய இன்சிடென்ட். அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சின்ன வயசில் இருக்கும்போதே நம்ம வந்து இறையன்பு ஐஏஎஸ்ஸோ இப்போ சைலேந்திர பாபு ஐபிஎஸ்ஸோ அவங்க அந்த அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லை, ஓகே பண்ணணும் இவங்கள மாதிரி ஆகணும் நம்ம அப்படின்னு தோணும் இல்லை. அதனால தான் என்னோட அக்ரி தேடல் கூட போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன ரேஞ்ச், பெஸ்ட்டா பெட்டரா குட்டா? ஆக்சுவலி வந்து மேபி நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், குட்னு எடுத்துக்கலாம். அதாவது நான் ஸ்கூலோட டாப்பரும் கிடையாது, ஸ்கூலோட லீஸ்ட் ஸ்டூடெண்ட், அதாவது வந்து ஃபெயிலாக போகிற ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. அந்த 5-6 ரேங்க்குள்ளே எடுக்கக்கூடிய ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன். எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததே இல்லைங்க ஸ்கூலில். இது வரைக்கும் என்னோட அந்த ரேங்க் கார்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டு கொடுத்ததெல்லாம் கிடையாது. அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்லையும் இந்த பொண்ணு ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ எப்பவுமே எப்படி இருப்பேன் அப்படின்னா, த எபோ ஆவரேஜ் அந்த ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் நான் வந்தேன். ஸ்கூலில் உங்களை மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க சில டீச்சர்ஸ்? கண்டிப்பாக. அவங்கள இப்போ நினைவு கூற முடியுமா? கண்டிப்பாக. என்னோட ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்த்தில் என்ன ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்த ஸ்டார் பேர் ஞானசிகாமணி. அவர்லேருந்து என்னோடய ஃபிஃப்த்து முடித்த வரைக்கும் முருகேசன் ஒரு சார் வந்து இங்கே, அப்போது நான் ஃபிஃப்த்து படித்த ஸ்கூலில் அச்சமாக இருந்தார். அவர் டிசி கொடுக்கும்போதே மோட்டிவேட் பண்ணி தான், அதாவது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாலுமே டீச் என்னோடய ஃபர்ஸ்ட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக, எப்பவுமே ஸ்டூடெண்ட் அவங்கள பார்த்தா பயப்படணும் அப்படி இருக்காது. அவங்க கிளாஸஸ் எல்லாமே உண்மையாலுமே எங்களை என்கேஜிங்காக வச்சுருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருந்தாங்க. ஸோ ஃபிஃப்த்தில் முருகேசன் சார் அவரை கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கப்புறம் 6th to 10th லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. அதில் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா செந்தில் சார், லோகநாதன் சார், இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப, அதாவது நம்ம அப்போ இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்போன்னு சொல்லுவாங்களே ஸ்கூல் டேஸில், ஏன்னா பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க, பயங்கரமாக எங்களை என்கேஜாக வச்சுருப்பாங்க. எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அப்போவே எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும். இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துச்சு, நிறைய நடத்தினாவே அந்த பாடம் புரிஞ்சிடும், அவங்க மேலே உள்ள அபிமானம் அல்லது மரியாதை காரணமா. அதுக்கப்புறம் நிறைய தமிழ் ஐயா இருந்தார், ஆர்சி சார் தமிழ் ஐயா, அவரும் அப்படித்தான் தமிழை வந்து தமிழ் அந்த அளவுக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஆர்வத்தோடு எங்களுக்கு தமிழ் கொண்டு போனார். அதுக்கப்புறம் வந்த சயின்ஸ் டீச்சர்ஸாக இருக்கட்டும், தாமோதரன் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 11th 12th, அதாவது 11th 12th வந்து நான் அதுக்கப்புறம் சேரன் ஸ்கூலில் படித்தேன், புன்னம் சத்திரமில் இருக்க சேரன் மேல்நிலை பள்ளியில் படித்தேன். அங்கேயும் அப்படித்தான், என்னோட அந்த சேரன் ஸ்கூலோட மேக்ஸ் டீச்சர் பேர் பாஸ்கர், அவர் அவ்வளோ அழகாக வந்து மேக்ஸ் சொல்லி தருவார். இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, எத்தனை டைம் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டாலும் அவர் ஒரு டைம் கூட சலிச்சுக்கிட்ட மாட்டார் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ அழகாக சொல்லி தந்தாங்க. ஜுவாலஜி பாட்னி சார், மிஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நான் எல்லாருக்குமே கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல் என்னோட லைஃப் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க, நிறையவே மோட்டிவேட்டும் பண்ணியிருக்காங்க. அதான் உங்களுக்கு ஒரு பெரிய கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் படிக்கிற காலத்திலேயே கட்டுரை கவிதையெல்லாம் எழுதுவீங்கன்னு உங்கள் பிரதர் சொன்னார், அந்த ஆர்வம் எப்படி வந்தது?
அது மேபி அம்மா மூலமா வந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அம்மா, அதாவது அம்மாவோட தாத்தாக்கு வந்து இந்த மாதிரி தமிழ் மேல பற்று அதிகம். அவர் வந்து இந்த மாதிரி கட்டுரைகள், கவிதைகள், தமிழ் ஆர்வம் ரொம்ப ரொம்ப மிக்கவர்னு சொல்லலாம். அந்த ஆர்வம் அப்படியே என்னோட அம்மாவுக்கு வந்துச்சு. அம்மா மட்டும் இல்லாம அண்ணாக்கும் அந்த ஆர்வம் இருந்துச்சு. அண்ணாவும் சின்ன வயசுல இருந்தே கட்டுரை, கவிதை, பேச்செல்லாம் நல்லா பண்ணுவான். ஸோ மேபி அண்ணோட தங்கச்சியோ இல்லை அம்மாவாலேயோ எனக்கும் அந்த ஆர்வம் எனக்குள்ளேயும் வந்துச்சு. ஸோ சின்ன வயசுல இருந்தே கட்டுரை போட்டி, கவிதை போட்டினா வந்து ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருக்கும்போது யாரு அம்மா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் வந்து ஒன்று எழுதிட்டு போனா அம்மா அதை கரெக்ட் பண்ணி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது என்னோட இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் அந்த கட்டுரை, கவிதையா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், எல்லாமே அது மூலமா வந்தது தான். ஒரு விவசாயத்துல பெரிய வருமானம் இல்லாத ஏதோ பொழப்பு நடத்திக்கலாங்கிற ஒரு ஊர் தான் இந்த ஊர். கண்டிப்பா இப்படி இருக்கிற ஊர்ல இருந்து நீங்க டிகிரி படிக்கலாம்னு தீர்மானிச்சப்ப ஏன் விவசாயத்தை தேர்ந்தெடுத்தீர்கள்? பிஎஸ்சி அக்ரி